வணக்கம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதல் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், முதல் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அதனுடைய மேன்மை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இலையுதிராத மரத்தை போல இருந்து நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவு பாடு வேதத்தில் நீ தியானமாக இருக்கும் பொழுது நீங்கள் இலை உதிராத மரத்தை போல் இருந்து தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரமாய் உன்னை மாற்றுவேன் என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே அன்பு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்கான ஏக்கமும் தாகமும் பிரியமும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதனுடைய வேதத்தை எப்படி ஆதினைக்கு வாசித்தரணும் என்று வாசிப்பதாய் அல்ல. இது ஆண்டவர், நான் வாழ்ந்து, நான் சுகமாய் வாழ்ந்து, ஆசீர்வாதமாய் வாழ்ந்து, நித்திய ஜீவனை நான் அடைவதற்காய் எனக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டியான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அதை பிரியமாய் நாம் எடுத்து எப்படி நாம் நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதத்தை தேடி, தண்ணீரை தேடி அல்ல, நான் உன்னை கொண்டு போய் தண்ணீர் இடங்கள் உள்ள இடங்களை நான் நாட்டி வைப்பேன், உன் வேர்கள் தண்ணீர் ஓரமாய் நடப்படும், நீ உன்னுடைய காலத்திலே சிலர் வந்து அதிகமாய் வேதனைப்படுவார்கள். படித்து ஏறக்குறைய 5 வருடம் ஆகிவிட்டது, வேலை கிடைக்கவே இல்லை. சில ஒரு தாயார் சொன்னால், வேலைக்கு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு வர வேண்டிய சம்பளம் இன்னும் வந்து சேரவில்லை, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு வர வேண்டிய சம்பளம் கிடைக்கவே இல்லை, எப்படி பிள்ளைகளை நடத்துவது, என்ன செய்வது, பிள்ளைகளை திருமணம் செய்ய வேண்டும், எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, பணம் இல்லை, வயது செல்கிறது, சரியான ஆட்கள் இல்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கரங்கி நிற்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது இலையுதிராத மரத்தை போலவும் அதிநதின் காலங்களிலே நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்களைப் போலவும் நீங்கள் மாறுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நல்லது. நாம் மத்திய புஸ்தகம் 6 அதிகாரம் 34 தியானித்து வருகிறோம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவுடைக்காக கவலைப்படும். அவை ஆண்டவர் நாளைய தினத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறபடி நீ கவலைப்படாத, நான் அதை பற்றி கவலைப்படுறேன், நாளைய என்பது கர்த்தருடையது, அவை நான் கவலைப்படுறேன், நான் அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை உண்மையாலுமே நீங்கள் அப்படிப்பட்ட நாளை என்ற அகோரமாக அந்த நாள் உங்களுக்கு ஒரு அகோரமான நாள் என்று நீங்கள் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்க. தேவன் நாட்களை ஆசீர்வதித்து தருகிற தேவன், என் நாட்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் நாகபத்தி புஸ்தகம் 16:5 வாசிக்கும் பொழுது, பின்பு அவன் கோராகியும் அவருடைய எல்லா கூட்டத்தை நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையில் சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவரை தமிழத்தில் சேர கட்டளிடுவார். 17:5 வாசித்து பார்ப்போம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்தர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். அதே போல எல்லோரும் அவரவர்கள் தங்கள் கோலை கொண்டு வந்து அங்கு வைத்தார்கள், பெட்டியில் வைத்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என்ன நடந்தது? அவர்கள்
சாதாரண ஒரு கோலை காய்ந்து அது கோலை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த கோல் காய்ந்து போன கோலாக இருக்கும். அந்த கோல் பச்சையான கோலாக இருக்காது. அது காய்ந்து அதில் கை வைத்து அது பளபளபளபளபள என்று அது மெருகேறி போயிருக்க கோலாக இருக்கும். அவரவர் தங்கள் கோல்களை ஆண்டு சொன்னபடியே கொண்டு வந்து அவரவருடைய பெயரை எழுதி அந்த கோலை கொண்டு வந்து வைத்தார்கள். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அன்புக்குரிய தேவப்பிள்ளையில் ஒரே பிரச்சனை, இந்த கோராகுடைய புத்தர் தாத்தான் அபிராம் ஓன் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு 250 பேரில் சேர்ந்து எல்லாரும் அப்படி விரோதமாக எழும்பி ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய கூட்டம் ஒரு விரோதமாக எழும்பி முறுமுறுத்து ஒரு விரோதமாக பல காரியங்களை பேசலாம். உள்ளதை பேசலாம், இல்லாததை பேசலாம், நடந்ததை பேசலாம், நடக்காததை பேசலாம். நீங்கள் மனம் கலங்கி ஐயோ இந்த பெரிய கூட்டத்தின் மாதிரி நிற்க பலனில்லையே என்று நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நாளைய தினம் 16 அதிகாரத்தின் 5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டில் சேரத்தக்க கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் என்று அவன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நாளை தினம் நான் யாரோடு கூட இருக்கிறேன், யார் பட்சமாக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். நாம் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எங்கூட தான் இருக்கிறார். நீங்கள்லாம் ஆண்டவரை அறியாதவங்க, நீங்கள்லாம் துரோகிக, நீங்கள்லாம் மதியினர்கள், நீங்கள் தேவையில்லாமல் என்ற சண்டைக்கு வரீங்க, என்னை விரோதிக்கிறீங்க. பாருங்கள், கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் அதை வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஈசாக்குக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பினார்கள், ராஜா எழும்பினார், ஏசேக்கு அதுக்கு விரோதமாய் வந்தார்கள், சித்தரா வெட்டினான் அதுக்கு விரோதமாய் வந்தார்கள். அவன் ரெகோபத்தை வெட்டின பொழுது கர்த்தர் அவனை பலகி பெருகச் செய்தான். இப்பொழுது அபிமெலேக்கு தன் ஆட்களோடு கூட ஓடி வருகிறான். அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நீ எங்களை காட்டிலும் நீ பெரியவனாய் மாறினாய். அன்புக்குரியவளே, ஒரு ராஜா, ஒரு தனித்த மனிதன், அது அவர்களால் பகைக்கப்பட்ட மனிதன் அவளை பார்த்து சொல்கிறான், எங்களை பார்க்கலும் நீ பெரியவனாய் மாறிவிட்டாய். இன்னொரு காரியத்தை அவன் சொல்கிறான், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்கிறான், நிச்சயமாய் கர்த்தரோடு கூட இருக்கிறார். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, நாளை என்ன நடக்குமோ, ஏது செய்வார்களோ, எப்படி முடியுமோ என்றெல்லாம் நீங்கள் கலங்கி இருந்தால் ஒரு நாள் வருகிறது. விரோதமாக எழுமின குடும்பத்தார், விரோதமாக எழுமின எதிராளிகள், விரோதமாக எழுமின நண்பர்கள், நீங்கள் நன்மை செய்தவர்கள் இவளெல்லாரும் வந்து ஒரு காரியத்தை சொல்வார்கள். நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர்கள் சொல்வார்கள், கர்த்தரும் கூட இருக்கிறாரு, இதை நாங்கள் கண்களால் கண்டோம், நல்லது அனுபவித்தோம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நாளை என்ற ஒரு நாளை உங்கள் கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவில்லை, ஆகவே தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில் கட்டாயமாய் தேவனுடைய மகிமையை காண்கிற நாளாய் ஒவ்வொரு நாளையும் மாற்றுவார். நீங்கள் காத்திருங்க, யுத்தம் கர்த்தருடையது, அவரே நம்மை வழி நடத்துகிறவர், கொண்டு போய் விடுகிறவர், காக்கிறவர், நடத்துகிறவர். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாற்ற உங்களுக்காய் கர்த்தர் நோக்கி நான் வேண்டிக் கொள்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை